हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इंद वीडियो ले क्लास 7 टर्म 2 एक्सरसाइज 1.2 लर्न्दे सम नंबर 7 पाक पोरों। கீழ்கண்டவற்றை எளிய பின்னங்களாக மாற்றுக. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃபிராக்ஷன்ஸ் இன் லோயஸ்ட் ஃபார்ம். திட்ட வடிவத்தில் எழுத சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப சிறிய வடிவத்தில் எழுதணும். இதுக்கு மேலே அந்த எண்களை பகுதியவோ தொகுதியவோ சுருக்க முடியாது. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேனாட் பி ஃபர்தர் சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற கண்டிஷன் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணோம். நான் ப்ரீவியஸ் செம்மில் சொன்னேன், ரெண்டு டெசிமல் தள்ளி இருந்ததுன்னா அது 100 தான் டிவைட் ஆயிருக்கும். ஓகே, இரண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி இருந்துச்சுனாலே அது 100 தான் வகுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். 2.34 இல்லையா, 2.34. இது எப்படி இருந்திருக்கும், 234 100 டிவைட் பண்ணியிருந்தா இப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை 2 கேன்சல் பண்ணலாம் இல்லையா, இரண்டாவது பாடல கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 4 7 2 14 / 50 இங்கே 1 வரும். இப்போ இதை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும் நம்மால். எப்படின்னா இதை இதோட நிறுத்தலாம், இருந்தாலும் கலப்பு பின்னமாக மாற்றுறது நல்லது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ எத்தனை முறை இருந்தால், 2 50 இருக்குது, 17 மீதம் இருக்குது, / 50 இருக்குது. ஓகே, அடுத்ததா இரண்டாவது கணக்கு சப்டிவிஷன் 2 0.18 இல்லையா. இது எப்படி இருந்திருக்கும், 18/100 இருந்திருக்கும். இதை வந்து நம்ம 2 இரண்டாம் வாய்ப்பாடலே கேன்சல் பண்ணலாம். 9 2 18 50 2 100, அப்போ இங்கே 9/50. இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அடுத்ததா தேர்ட் சப் டிவிஷன், மூணு புள்ளி 5 6. இதை வந்து 356 356 டிவைடட் பை 2 டெசிமல் இல்லையா, 100. இப்போ இதை 2 கேன்சல் பண்ணலாம். டிவைடட் பை 50, 52 100, 1 2 மீதம் 1, 7 2 14 மீதம் 1, 8. திரும்பவும் இரண்டாம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 8 2 16 9 2 18 / 25. ஓகே, இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சால், வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சால் அழகாக போட்டுக்கிட்டே வரலாம், ஒரு சம் கூட ஸ்டக் ஆகாது. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.